அனைவருக்கும் வணக்கம். நாம் அகத்திய மாமுனிவர் அருளி செய்த மெஞ்ஞான காவியம் என்கிற ஞான நூல் தொகுப்பை வாசித்தறிந்து வருகிறோம். கடந்த பதிவிலே புலத்தியர் அகத்தியரிடத்திலே ஐந்தெழுத்துக்கான விளக்கத்தை பற்றி கேட்கிறார். அது குறித்து அகத்தியரும் விரிவாக விளக்கத்தை எடுத்துச் சொல்லுகிறார். இறுதியாக இரண்டிலே இவையெல்லாம் அடங்குகின்றன என்று சொல்லியிருந்தார். அந்த இரண்டு என்ன என்பதை பற்றி அகத்தியர் புலத்தியருக்கு சொல்லக்கூடிய விளக்கத்தை இன்றைய இந்த பதிவிலே தொடர்ந்து பார்க்கலாம். ரெண்டேது என்றாக்கால் நாதவிந்து, நிலையேது என்றாக்கால் மண்ணும் தண்ணீர். அன்னாடம் மடந்தையுடன் மன்னன் சேரில் அந்த மண்ணும் தண்ணீரும் மலிந்ததானால் பெண்ணாக பிறக்குமடா பிள்ளை கேளு, பெரும் தேய் வாயு ஆகாசம் ஒன்றும் நன்னாக மிகுந்ததென்றால் புருடனாகும் நான்முகத்துவன் வகுத்தபடி பாடினேனே. இந்த இரண்டு என்பது சிருஷ்டியை கொடுப்பதற்கு பயன்படுகிறது. அந்த இரண்டு என்பது நாத விந்துக்கள் என்று குறிப்பிடுகிறார். விந்து என்று சொன்னால் சூரிய கலையை குறிக்கும், நாதம் என்று சொன்னால் சந்திர கலையை குறிக்கும். இந்த இரண்டும் சேர்ந்த போதுதான் மண்ணும் தண்ணீரும் கலந்திருக்கக்கூடிய இந்த மானுட உடலுக்குள்ளாக சிருஷ்டி என்பது நிகழ்கிறது. ஒரு உடல் உயிர் என்பது அங்கே வந்து சேர்கிறது. ஒரு ஆணும் பெண்ணும் கலவியிலே சேரும்போது பஞ்சபூதத்திலே மண் என்கிற தத்துவமும் தண்ணீர் என்கிற தத்துவமும் அதிகரித்திருந்தால் அப்போது பிறக்கக்கூடிய பிள்ளை பெண் பிள்ளையாக இருக்கும் என்று குறிப்பிடுகிறார். ஒரு ஆண் குழந்தை அல்லது பெண் குழந்தை பிறப்பதற்கான நிலை என்ன என்று இங்கே குறிப்பிடுகிறார். வேறு ஒரு நூலிலே நாம் பார்த்த வகையிலும் இந்த கருத்து சற்று சரியாகவே அங்கே தோன்றுகிறது. நாத விந்துக்கள் என்று சொல்லும்போது விந்து என்பது நெருப்பாக வெப்பமிகுந்த ஆற்றலாக இருக்கிறது, நாதம் என்பது குளிர்ச்சியான ஆற்றலாக இருக்கிறது. பெண்ணின் பிறப்பொறுப்பிலே கசியக்கூடிய நாத நீர் என்பதோடு ஆணின் பிறப்பொறுப்பிலிருந்து வெளிப்படக்கூடிய விந்து என்று சொல்லக்கூடிய சுக்கிர நீர் கலக்கும் போது அங்கே கரு உருவாகிறது என்று பொதுவாக மருத்துவ சாஸ்திரத்திலே சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த இரண்டு மாத்திரம் சிருஷ்டியை கொடுத்து விடுவதில்லை. பஞ்சபூத தத்துவத்திலே அவர்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய மாற்றம்தான் குழந்தை உருவாவதற்கு காரணமாக இருக்கிறது. இதைத்தான் இங்கே அகத்தியர் பெருமான் தெளிவாக சொல்லுகிறார். ஆணும் பெண்ணும் சேர்ந்தபோது மண் என்கிற தத்துவமும் தண்ணீர் என்ற தத்துவமும் அதிகரித்துவிட்டால் அப்போது பெண் பிள்ளை பிறக்கும் என்று சொல்லுகிறார். அதற்கு அடுத்தபடியாக வாயு, தேய், ஆகாசம் ஆகிய இந்த மூன்றும் ஒன்றாக சேர்ந்திருந்தால் அப்போது பிறக்கக்கூடிய பிள்ளை ஆண் குழந்தையாக இருக்கும் என்று குறிப்பிடுகிறார். இப்படித்தான் ஆண் பெண் என்பது சிருஷ்டியிலே உருவாகிறது என்று குறிப்பிடுகிறார். ஆன்மா என்பது உடலெடுத்து தாய் தந்தையின் யோனிக்குள்ளாக புகும்போது அது ஆணாகவா அல்லது பெண்ணாகவா பிறக்கிறது என்பதெல்லாம் அப்போது இருக்கக்கூடிய ஆண் பெண் சேர்க்கையின் தத்துவத்திலே பஞ்சபூதத்தினுடைய கலப்பு எப்படி இருந்தது என்பதை பொறுத்தே இருக்கிறது. ஆன்மாவுக்கு ஆண் பெண் அலி என்கிற எந்த ஒரு நிலைப்பாடும் கிடையாது. இதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இவையெல்லாம் நான்முகன் என்று அழைக்கப்பட்ட பிரம்மன் வகுத்தபடியாக நான் சொல்லியிருக்கிறேன் என்று குறிப்பிடுகிறார். மேலோட்டமாக பார்க்கும்போது பிரம்மா என்று சொல்லக்கூடிய ஒருவர் சொல்லிக் கொடுத்ததை அகத்தியர் இங்கே அப்படியே சொல்லுகிறார் என்பதாக நினைக்க தோன்றும். இங்கே பிரம்மா என்றால் யார் என்று கேட்டால் ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் சித்தவேதத்திலே குறிப்பிட்டபடி அகங்காரம் என்பதே பிரம்மா என்பதாக இருக்கிறது. அந்த அகங்காரம் நான்கு முகங்களை கொண்டும் வருகிறது. பிரம்மா என்பது சிருஷ்டியை நிகழ்த்துகிற காரணத்தால் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்கிற இந்த நான்கும் தான் சகலத்தையும் நடத்துகிறது என்பதை சொல்லியிருந்தோம். இவை நடக்க வேண்டும் என்றால் சந்திரகலை, சூரியகலை ஆகியவை உடலுக்குள்ளே சீராக இயங்க வேண்டும். சந்திரகலையும் சூரியகலையும் ஒன்றாக இணைந்து கூடல் நடத்தி சுழுமுனை மையத்திலே கலக்கும் போது சிரத்தின் மையத்திலே இருந்து ஆத்ம தத்துவம் என்பது கீழே இறங்கி வந்து அது சிருஷ்டியை, குழந்தை பிறப்பை ஏற்படுத்துகிறது. இது சிரத்தின் வழியாக பிரபஞ்ச பேராற்றலை ஆகர்ஷணம் செய்து பராபரத்தின் தத்துவத்தின் காரணமாக ஒரு ஆன்மா என்பது ஈர்க்கப்பட்டு ஒரு ஆண் அல்லது பெண்ணுடைய சேர்க்கையின் மூலமாக பெண்ணின் கருவறைக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கரு முட்டைக்குள்ளாக புகுந்து உயிராக சிருஷ்டி உருவாக்கப்படுகிறது. இவை யாவுமே மனிதனுடைய முயற்சியால் நடப்பதில்லை. இவையெல்லாம் பராபரத்தின் தத்துவத்தால் நடக்கின்றன. இது நடக்கும்போது ஆண் குழந்தை பிறக்க வேண்டும் என்றால் தேயு, வாயு, ஆகாயம் ஆகிய மூன்றும் ஆண் பெண் உடலிலே அதிகரித்து காணப்பட்டிருக்கும். பெண் குழந்தை பிறக்கிறதென்றால் அங்கே நீர், நிலம் ஆகிய இந்த இரண்டு தத்துவங்கள் அதிகரித்திருக்கும். இப்படித்தான் ஆண் பெண் குழந்தைகள் பிறக்கின்றனவே அல்லாது வேறல்ல என்று இங்கே அகத்தியர் புலத்தியருக்கு விரிவாக எடுத்துச் சொல்லுகிறார். இவை எல்லாமே பஞ்சபூதத்திலே நடக்கக்கூடிய அதிசயங்கள் என்றும் குறிப்பிடுகிறார். பஞ்சபூதத்திற்குள்ளாக இருக்கக்கூடிய இந்த ஐந்து பூதங்கள் எப்படி சேரும்போது எப்படியாக சிருஷ்டி ஏற்படுகிறது என்பது குறித்து இங்கே அகத்தியர் புலத்தியருக்கு மிக விரிவாகவே எடுத்துச் சொல்லியிருக்கிறார். புலத்தியருக்கு மட்டுமல்ல, நம் அனைவருக்கும் கூட சேர்த்தே தான் சொல்லியிருக்கிறார் அகத்தியர்.
பாடினேன் புலத்தியனே மகிமியோனே, பஞ்ச எழுத்தில் இரண்டாக பிரிந்திய செய்கை, கூடினேன் குருபுத்திரால் அறியச் சொன்னேன் குருக்கள் என்று வேடமிட்ட குருடர் சொல்லார். ஆடினேன் சிவதலங்கள் கோழி வந்தேன், அருந்தவத்தால் ஆண் பிள்ளை ஈன்றேன் என்பார். தேடினேன் நான் செய்த பலன்தான் ஐயோ சிவசிவா பெண் என்பார் தேசத்தோரே. அருமை மகனே புலத்தியா, இந்த உலகத்தவர்கள் இந்த உண்மையை உணராது இருக்கிறார்கள். பல பலவிதமான சிவத்தலங்களுக்கு சென்று சிவ வழிபாடு செய்து கடுந்தவம் ஏற்றி சிவனை வேண்டி வணங்கி விரும்பி நான் ஆண் குழந்தையை பெற்றெடுத்தேன் என்று ஆண் குழந்தையை பெற்றவன் பெருமையாக சொல்லிக்கொள்வான். ஒருவேளை இத்தனை ஆலயங்களை சுற்றி வந்திருந்தாலும் கூட பெண் பிள்ளைதான் பிறந்துவிட்டதென்றால் நான் செய்த பாவவினை போலும், நான் செய்த புண்ணியம் சரியாக இல்லை, சிவன் எனக்கு இரக்கம் கொடுக்கவில்லை, அதன் காரணமாக எனக்கு பெண் பிறந்துவிட்டது என்று சொல்லுவார்கள். ஆனால் பஞ்சபூதத்தின் சேர்க்கையின் காரணமாகவே இந்த வகையாக ஆண் குழந்தை அல்லது பெண் குழந்தை பிறக்கிறது என்கிற தத்துவத்தை பொய்க்குருக்களாக இருப்பவர்கள், வேத ஆகமங்களை உரைப்பதாக சொல்லிக் கொள்பவர்கள் சொல்ல மாட்டார்கள். ஏனென்றால் இந்த உண்மை அவர்களுக்கே தெரிந்திருக்காது. சிவத்தலங்களை சுற்றி வந்துவிட்டால் ஆண் பிள்ளை பிறக்கும் என்று சொல்லுவது தவறான கருத்தாகும். கலவியிலே ஈடுபடக்கூடிய அத்தனை பேருக்கும் குழந்தை பாக்கியம் ஏற்பட்டு விடுவது இல்லை. குழந்தை பாக்கியம் ஏற்படுவது ஆண் குழந்தை அல்லது பெண் குழந்தை என்பதெல்லாம் பராபரத்தின் தத்துவத்தின் காரணமாக கர்மவினைகளுக்கு அனுசரித்து எந்த குழந்தை எங்கே சென்று பிறக்க வேண்டும் என்பதை பராபரம் தீர்மானிக்கிறதே அல்லாது, ஆண்பின் சேர்க்கையினால் ஒரு குழந்தை பிறந்து விடுவதில்லை என்று இங்கே அகத்தியர் புலத்தியருக்கு மிக அழகாக எடுத்துச் சொல்லுகிறார். தேசத்தோருக்கு இது வேணும், இல்லாவிட்டால் சிவசிவா சமயத்தோர் பிழைக்க மாட்டார். பூசித்தால் பார்த்தலிங்கம் பூசை செய்வார், பொல்லாத பசி வந்தால் சமயம் வேண்டார், ஆசித்த மங்கையர் மேல் ஆசை கொள்வார், அயல் வீட்டில் பிறந்தவளே வாடி என்பார், ஓசித்தால் உள்வீட்டு பெண்கள் என்பார். ஓ சமய மதம் உலகத்தோரே. அகத்தியர் இங்கே கடுமையாக சாமானியர்கள் வாழ்ந்திருக்கக்கூடிய வாழ்க்கை முறையை சாடுகிறார். உலகத்தவர்களுக்கு இது தேவையாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒன்றை பரப்பி சிவாலயங்களுக்கு சென்று வழிபட்டால், பூசைகள் செய்தால், யாகங்கள் செய்தால், ஓமங்கள் செய்தால் ஆண் பிள்ளை பிறக்கும் என்றெல்லாம் சொல்லி சிலர் வயிறு வளர்த்து வருகிறார்கள். இப்படி செய்யாவிட்டால் அவர்களுக்கு ஜீவனம் என்பது நடக்காது, அவர்களுக்கு வயிற்று பிழைப்பு என்பது நடக்காது. யாரோ சிலர் தங்களுடைய வயிற்று பிழைப்புக்காக தவறாக பலவற்றை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அதை பற்றி பிடித்தபடியாக இந்த மக்களும் படாதவாறு பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்கே சொல்லக்கூடிய இந்த சிவலிங்கம் பூசை இவற்றை பற்றியெல்லாம் விரிவாக ஒருவருக்கு எடுத்து சொன்னாலும் கூட, பசி என்பது வந்தபோது பத்தும் பஞ்சாய் பறந்து போகும் என்று சொல்வார்கள். அப்படி இருக்கும்போது பசித்து இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் சென்று நீ அந்த சிவலிங்கத்தை சென்று பூசை செய்து வா, உனக்கு எல்லாம் கிடைக்கும் என்று சொன்னால், போப்பா பசிக்கிறது, சாப்பிட்டு விட்டு வருகிறேன் என்று ஓடிவிடுவான். பசித்த போது அவனுக்கு லிங்கமும் தெரியாது, வேறு எதுவுமே தெரியாது. இப்படிப்பட்ட நிலையிலே தான் இந்த மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவருடைய பக்தி என்பது இவ்வளவுதான். கடும் பசியால் துவண்டிருக்கக்கூடிய ஒரு இடத்திலே மரகத லிங்கத்தை கொடுத்து, அல்லது அழக அற்புதமாக இருக்கக்கூடிய தங்கத்தால் செய்த லிங்கத்தை கொடுத்து இதை கையிலே வைத்துக்கொள் என்று சொன்னாலும் கூட பசி ஆறும் வரையிலும் அதை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டார்கள். அது மட்டுமல்ல, ஆண் பெண் என்கிற நிலையிலே பார்க்கும்போது அயல் வீட்டு பெண், எவரும் அறியாமல் அவளை எப்படியாவது அடைந்துவிட வேண்டும் என்று தப்பு கணக்கு போட்டு சில காரியங்களை செய்து விடுகிறார்கள். தங்கள் வீட்டு பெண் என்றால் அவர்களோடு தொடர்ச்சியாக வாழ்ந்திருக்கிற காரணத்தால் அவர்களிடத்திலே ஏதாவது ஒரு வகையிலே குற்றம் குறைகளை கண்டுபிடித்து அவர்களை ஏசியபடியாகவும் இருக்கிறார்கள். இப்படித்தான் யோகத்திலே தங்களை பெரியவர்களாக காட்டிக்கொள்ளக்கூடிய சமய உபதேசம் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் எப்படி உனக்கு உண்மையான ஆண்பின் பிறப்பின் தத்துவத்தை, பஞ்சபூத தத்துவத்தை, அல்லது நமசிவைய என்கிற ஐந்தெழுத்தின் தத்துவத்தை உனக்கு சொல்லிக் கொடுப்பார்கள்? இங்கே நான் சொல்லியவற்றை கவனத்திலே கொள் புலத்தியா, ஐந்தெழுத்தின் தத்துவத்தை புரிந்துகொள். சாமானிய உலக மக்கள் சொல்லுவதை காது கொடுத்து கேட்காதே. அவர்கள் வயிற்று பிழைப்புக்காக எவரோ சொல்லியதை பற்றியபடியாக அலைந்து கொண்டிருக்கிறார்கள் என்று இங்கே விரிவாக புலத்தியருக்கு எடுத்துச் சொல்லுகிறார். உலகத்தோர் பூசை என்ன? எழுத்து ஐந்தாகும், உயிரெழுத்தை அறியார்கள் உடலே சொல்வார், கலகத்தை மனம் இருக்க தவசு செய்வார், கனிந்த குரு சொல்லாத பாவத்தாலே, சிலை ஒத்த திரோதையின் மயக்கத்தாலே, சீவனத்துக்கு இறைதேடி அழுதிட்டார்கள், உலையிலே இட்டால் அரிசி இட்டு வடிக்க வேணும், ஓ அரிசியடா சோறுமாச்சு. மகனே, எத்தனைதான் காரியங்களை செய்தாலும் கூட வயிற்று பசி என்பது வந்தபோது எல்லாமே காணாமல் போய்விடும். மனிதனுக்கு பசி வந்தபோது எல்லாம் பஞ்சாய் பறந்துவிடும். பசித்தவருக்குத்தான் இவை எல்லாமே இருக்கும். பசி வந்தவருக்கு பசித்த நேரத்துக்கு தேவையான உணவை தவிர வேறு எதுவுமே கவனத்தில் இருக்காது. உலகத்தவர்கள் தவம் செய்வதாக சொல்லுகிறார்கள். இன்னும் என்னென்னலாமோ பலவிதமான ஆன்மீக அனுபவங்களை கைப்பிடிப்பதாகவும் சொல்லி வருகிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு மனம் இருக்கிறது, அந்த மனதை கொண்டு தவம் செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கிறது. என்னதான் இருந்தாலும் கூட இந்த பிரபஞ்ச மாயை அல்லது திரோதாயி மயக்கம் என்பது இவர்களை மயக்கி வைத்திருக்கிறது. அது இறையை தேடி ஓடும்படியாக வைத்திருக்கிறது.
பசிக்காக அழுதபடியாக இருக்கிறார்கள். பசித்த போது உணவு தேவை என்பதற்காக ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். உணவு என்று சொன்னால் வந்துவிடுமா சும்மா? உலையிலே அரிசியை போட வேண்டும், நெருப்பை பற்ற வைக்க வேண்டும், பக்குவமாக சாதத்தை வடிக்க வேண்டும். அப்படி செய்யாமல் உணவை ஒருவன் பெற முடியாது. ஆனால் இந்த மனிதர்கள் பாத்திரம் இல்லாமல், அரிசி இல்லாமல், தண்ணீர் இல்லாமல், நெருப்பு இல்லாமல் உணவு வேண்டும் என்று கேட்டால் அதை எப்படி? அப்படித்தான் மனிதர்கள் பக்குவமாக குருமார்களை அணுக வேண்டும், முறையாக ஞானோபதேசத்தை பெற வேண்டும். அந்த ஞானோபதேசத்தின் வாயிலாக கடினமான பயிற்சி செய்து தனக்குள்ளே யோகத்தீயை மூட்ட வேண்டும். இவையெல்லாம் நடந்தால்தான் ஞானம் என்கிற சோறு அவர்களுக்கு கிடைக்கும். அப்படி இருக்கும்போது இவர்கள் ஏதேதோ காரியங்களை செய்து பசி வந்தபோது உணவு சமைத்து உண்பதையும் பசி ஆறிய பிறகு பகவத் காரியங்களை பார்ப்பதுமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய நிலைப்பாட்டை பற்றி நினைக்கும் போது எனக்கு சிரிப்புத்தான் வருகிறது என்று இங்கே அகத்தியர் புலத்தியருக்கு சொல்லுகிறார். சோறாச்சுது என்று உரைத்தவாறு கொக்கும் சுகமாக சத்தியில்லா அஞ்சினாலே கூறாச்சு மந்திரங்கள் பதறாய்ப்போச்சு. கோகோகோ நமசிவைய 75 வீராச்சு இதனுடைய தேவி பீஜம் வெளியாச்சு மௌன பஞ்ச அட்சரத்தினாலே வாராச்சு இது அல்லோ ஐந்தெழுத்தின் செய்கை மனம் மகிழ்ந்து புலத்தியனே மனத்துள் காரே. என் மகனே புலத்தியா, இந்த ஐந்தெழுத்து என்பதை வரிவடிவமாக எழுதுகிறார்கள். எழுதியதற்கு அது சரியாக இயங்க வேண்டும் என்றால் சக்தி பீஜம் என்று சொல்லக்கூடிய பீஜாட்சர மந்திரங்கள் அதில் இணைக்க வேண்டும் என்றெல்லாம் வேறு சொல்லுகிறார்கள். உண்மையாக ஐந்தெழுத்தின் தத்துவத்தை இவர்கள் புரிந்திருக்காத காரணத்தால் இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஐந்தெழுத்து என்று அழைக்கப்பட்ட நமசிவைய என்பதற்குள்ளாக உயிரெழுத்துக்களாக இருக்கக்கூடிய ஆ இ உ ஏ ஓ என்பதை குறிக்கிறார்கள். மேலும் ஐம் கிளீம் சௌம் ஸ்ரீம் ரீம் என்பதையும் பீஜ மந்திரங்களாக இணைக்கிறார்கள். இவற்றையெல்லாம் இணைத்து ஒரு எந்திர தகட்டிலே எழுதி வைத்து அதன் மேலே ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்துவிட்டால் அது லிங்கமாகிவிடும், அது ஈசனாகிவிடும் என்றும் கருதி இருக்கிறார்கள். என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளட்டும், பசி வந்தபோது அந்த லிங்கத்தை கட்டிப்பிடித்தபடியாக இவர்கள் இருந்து விடுவார்களா? பசித்த போது உணவுக்காக ஓடத்தானே செய்வார்கள். இந்த உண்மையை நீ புரிந்து கொள் புலத்தியா. மனிதர்கள் சொல்லக்கூடிய சொல்லை நீ காது கொடுத்து கேட்காதே. உண்மையின் தத்துவத்தை அவர்கள் உணராமல் இருக்கிறார்கள் என்று இங்கே அகத்தியர் புலத்தியருக்கு விரிவாக எடுத்து ஞானத்தை எம்புகிறார். இதை பற்றி பார்க்கும்போது தமிழிலே சொல்லக்கூடிய ஒரு சொலவடை நினைவுக்கு வருகிறது. ஆத்துக்குள்ளி நின்று அரகரான்னு சொன்னாலும் சோத்துக்குள்ளே இருக்காண்டா சொக்கேன். இது தமிழகத்திலே பொதுவாக சொல்லப்படக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. ஆற்றுக்குள்ளி நின்று அரகரா அரகரா என்று கோஷமிட்டாலும் கூட சாப்பாடு தயாராகி இருக்குமா, நமக்கு உணவு கொடுத்து விடுவார்களா என்கிற எண்ணத்திலேயே தான் யோகிகளின் கவனம் இருக்கும். எனவே மனிதர்களுடைய எண்ணம் சிந்தனை இவை எல்லாமே உணவை பற்றியே சுற்றி கொண்டிருக்கிறது அல்லாது உண்மையான ஞானத்தை அவர்கள் புரிந்தார்கள் இல்லை. என் மகனை புலத்தியா, பஞ்சபூதங்கள் இந்த ஐந்தெழுத்துக்களுள்ளே அடக்கமாக இருக்கின்றன. இந்த ஐந்தெழுத்துக்கள் என்பவற்றை புரிந்து கொண்டு விட்டால் உனக்கு கலக்கம் குழப்பம் என்பது தீர்ந்துவிடும். சகலமும் உனக்குள்ளே தான் இருக்கிறது, உனக்குள்ளே இருந்துதான் ஒவ்வொன்றும் வெளிப்பட்டு வருகிறது என்பதை புரிந்து கொள். இதுவே உண்மையான ஞானம் என்று இங்கே அகத்தியர் புலத்தியருக்கு சொல்லுகிறார். அருமை சகோதர சகோதரிகளே, மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.